இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செய்தி மத்தேயு நற்செய்தி 20:17-28 கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்லுவார், மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையும் கொடுப்பதற்கு வந்தார். மணுமகன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, மணுமகன் பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரிவதற்கும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன் உயிரையும் கொடுக்க வந்தார். ஆம் பிரியமானர்களே, பணிவிடை பெற வேண்டும் என்ற நோக்கம் இயேசு பெருமானத்தில் இல்லை. இயேசு பணிவிடை பெற வேண்டும், பெருமையை பெற வேண்டும், புகழ்ச்சியை பெற வேண்டும், துதியை பெற வேண்டும் என்ற பூமிக்கு வரவில்லை. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு பூமிக்கு வந்தவர். எதற்காக தன்னை தாழ்த்தினார்? பணிவிடை செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினார். பிரியமானர்களே, குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமியர்களை பேச வைத்தார், உணர்வுகளை நடக்க வைத்தார். காரணம் என்ன? அவருக்கு பணியாயிருந்தது. நற்செய்தியை அறிவித்தார், பாவிகளை மன்னித்தார், மக்களை மனம் திருப்பினார். ஆயனெல்லாம் ஆடுகள் போல் இருந்த இந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக அவர் செய்த காரியம், எல்லாரும் மீட்பு பெற, உலகம் மீட்பு பெற தன் உயிரே ஈடாக கொடுத்தார். பிரியமானர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து பணி செய்வதற்காக வந்தார். அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், அருள்பொழி செய்யப்பட்டவர்கள், ஊழியர்கள், குருக்கர்கள், ஆயர்கள், போதகர்கள், எல்லோருடைய பணி என்னவாயிருக்கிறது? மக்களுக்கு ஆண்டவரின் பணியை நிறைவேற்ற வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி பணி செய்கிறாயிருக்கிறவர்கள், அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் பணிவிடை பெறுவதில் கவனம் செலுத்தாதபடி, தொண்டுகளை பெறுவதில் கவனம் செலுத்தாதபடி, தொண்டு ஆற்றுவதிலும் பணி செய்வதிலும் அந்த பணிக்காக தன்னை இழப்பதிலும் ஏன் இறப்பதிலும் அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கடவுள் இந்த நாட்களை வலியுறுத்துகிறார். ஆகவே கடவுளுக்காக இழக்க, கடவுளுக்காக இறக்க, கடவுளுக்காக பணிவிடை செய்ய, கடவுளுக்காக தியாகம் செய்ய, கடவுளுக்காக அர்ப்பணிக்க நாம் முன் வருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.